ஆதன் கிளினிக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இன்னைக்கு முகப்பருன்னு சொல்லக்கூடிய ஆக்னி, அதற்கான மருத்துவம் என்ன, அது வருவதற்கான காரணம் என்ன, அதை எப்படி நம்ம வீட்டில இருந்தே மேனேஜ் பண்றது, ஹோம் ரெமிடிஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். முகப்பரு அப்படின்னு சொல்லும் பொழுது இளம் வயது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அடலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அது நேச்சுரலாக வரும். அது தவிர ஆயிலி ஸ்கின், ரொம்ப ஆயிலியாக தோல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா முகப்பரு வரும். அதோட கூட தலையில் பொடுகு இருக்கிறவங்களுக்கு முகத்தில் அதிக அளவு பருக்கள் காணப்படும். இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால முகப்பரு ஏற்படுறது உண்டு. உடல் உஷ்ணம் அதிகமாக இருப்பவர்களுக்கும், வெயிலில் நிறைய நேரம் அலைபவர்களுக்கு, அல்லது டிராவல் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு, நிறைய நேரம் ஒரு உஷ்ணமான இடத்துல உட்கார்ந்து வேலை செய்பவர்களுக்கு பார்த்தோம்னா முகப்பரு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி முகப்பரு இருக்கிறவங்க பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக அளவு நீர் பருகுதல், உடலில் உஷ்ணம் அதிகம் சேராமல் பார்த்துக்கிறது, அதே மாதிரி யூரின் கட்டுப்படுத்தாமல் இருக்கிறது. அதிக நேரம் யூரின் பாஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க, அதனால பார்த்தோம்னா நம்ம உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாகும். அப்படி சிறுநீரை அடக்கி வைக்காமல் ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம சிறுநீரை கழிக்கிறது நம்ம உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் பார்த்துக்கும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள் வராமலும் பார்த்துக்கும். அதோட கூட வறண்ட சருமம் இருக்குது. அதோட கூட முகப்பரு இருக்கிறவங்க ரெகுலராக வாரம் இருமுறை அல்லது மூன்று முறை தலை குளிப்பதை பழக்கமாக்கிக்கணும். தலையில் அதிகப்படியான எண்ணெய் பசை இல்லாமல் பார்த்துக்கணும். சுத்தமாக எண்ணெயை தேக்காமல் இருக்கிறதும் பார்த்தோம்னா நமக்கு டேண்ட்ரஃப் ஏற்படுத்தும், அதனால் முகப்பரு வர்றதும் உண்டு. சிறிய அளவில் தேங்காய் எண்ணெய் ரெகுலராக தேய்ச்சிட்டு வர்றது நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி முகப்பருக்கள் பாடி ஹீட் ஜாஸ்தி ஆகிறதுனால முகப்பருக்கள் ஏற்படாமலும் பார்த்துக்கும். முகப்பரு இருக்கிறவங்க அதிக அளவு உணவில் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சிக்கன், சீ ஃபுட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது கோழிக்கறி, மீன்கள், கருவாடு போன்ற உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடிய பொருட்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எண்ணெயில் பொறித்த உணவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. அடிக்கடி எடுக்காமல், அதிக அளவில் எடுக்காமல், அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. இதோட கூட அதிக அளவு கீரைகள் சேர்த்துக்கணும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு முகப்பருக்கள் தானாகவே குறையும். முகப்பருக்கள் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஹோம் ரெமிடிஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஸ்டீமிங், நம்மளோட போர்ஸ் எல்லாம், ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நம்ம ஸ்டீம் பண்ணலாம், ஆவி பிடிக்கலாம். அதற்கு பெருசாக எதுவும் மருந்துகள் தேவைப்படாது. எலுமிச்சம்பழம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை, அதோட தோல் மற்றும் அதில் இருக்கக்கூடிய கொட்டைகளை நசுக்கிட்டு வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதிலிருந்து வரக்கூடிய ஸ்டீம் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் ஆவி பிடித்தோம்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் ஓப்பன் ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளாக்ஸ் எல்லாமே வெளியில் வரும். அதோட கூட இல்லாமல் அதில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால பாக்டீரியாக்களை தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். நேச்சுரலாகவே ஸ்கின்னுக்கு ஒரு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இந்த ஸ்டீமிங் ப்ராசஸ் இருக்கும். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நம்ம முகத்தை நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல், அதற்கு பிறகு நம்ம சந்தனத்தோட ஜாதிக்காயை மிக்ஸ் பண்ணி போடலாம். சந்தன பவுடர்னு சொல்லும்போது நம்ம ரத்த சந்தனம் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெண் சந்தனம் நமக்கு காதியில் கிடைக்கும். அதோட பவுடர் வாங்கிட்டு அதோட ஜாதிக்காயை பால் விட்டு இழைக்கணும். சந்தனம், பால் மற்றும் ஜாதிக்காய் சேர்த்து நல்லா மையாக இழைச்சிட்டு அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம பிம்பிள்ஸ்க்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பிம்பிள்ஸோட அளவு கம்மியாகும், கருமை நிறம் வராமல், வடு இல்லாமல் பிம்பிள் ஆறும். அதோட கூட சங்கு, கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய சங்கு, ஆற்றங்கரை ஓரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய சங்கு, சங்குன்னு சொல்லும் போது அதிக குளிர்ச்சி தன்மை வாய்ந்தது சங்கு, இன்ஃப்ளமேஷனை போக்கக்கூடிய தன்மை சங்குக்கு நிறையவே இருக்குது. சங்கோட நம்ம தாய்ப்பால் அல்லது பசும்பால், இவை இரண்டில் எது கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை இழைச்சி அந்த சங்குலேருந்து வரக்கூடிய அந்த பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா பிம்பிள்ஸ் நமக்கு ஓரிரு நாட்கள்லேயே சுருங்கி குணமாயிடும். அடுத்ததாக பார்த்தோம்னா வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரையை நம்ம நினைவாற்றலை பெருக்குவதற்காக, மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுத்துப்போம், நரம்புகளை பலப்படுத்துறதுக்காக எடுத்துப்போம், அதுக்கு மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் வல்லாரைக்கீரை சருமத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் மெடிசன். வல்லாரைக்கீரையை நம்ம எடுத்து அதோட சாறை மட்டும் எடுத்து அதோட கருஞ்சீரகம் சேர்த்துக்கணும். வல்லாரைக்கீரை சாறை எடுத்து அதோட கருஞ்சீரக பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். அந்த சாரில் கருஞ்சீரக பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அது ஒரு பெஸ்ட் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜெண்ட்டாக செயல்பட்டு நமக்கு அந்த தோலில் இருக்கக்கூடிய முகப்பருக்களை, ஆக்னின்னு சொல்லக்கூடிய முகப்பருக்களை ஓரிரு நாட்கள்லேயே நமக்கு எளிதாக குணப்படுத்திடும். ஆக்னினால் வரக்கூடிய வடுக்கள் வராது. முகப்பரு இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முகப்பருக்களை கிள்ளுவாங்க, நகங்களை கொண்டு முகப்பருக்களை கிள்வாங்க. ஏன்னா முகப்பரு வரும்பொழுது ஆரம்பத்தில் லேசான அரிப்பு இருக்கும்,
அதுக்கப்புறம் வலி இருக்கும், அதை அழுத்தி உள்ளே இருக்கக்கூடிய சீழ் எடுத்துட்டால் அந்த வலி கம்மியாயிடும். அவங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கிறதுனால இது ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம முகப்பருக்களை கிள்ளி எடுக்கும் பொழுது நமக்கு பள்ளங்கள் தோன்றும். அந்த முகப்பருக்கள் ஆறும் பொழுது கருப்பாக வடுக்கல் வர்றது மட்டும் இல்லாமல் பள்ளங்கள் வரும். வடுக்கல் வந்தால் நம்ம குணப்படுத்திடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் பள்ளங்கள் வந்தால் அது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டன்றதுனால நம்ம கை கொண்டு நகங்கள் கொண்டு கிள்ளுவதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதோட கூட வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பதை வழக்கமாக வைத்து கொண்டு தேவையான அளவு நீர் பருகுதல், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளுதல், உணவு முறையில் காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சேர்த்து கொள்ளுதல், நம்ம கூறப்பட்டுள்ள இந்த ஹோம் ரெமிடிஸை ஃபாலோ பண்ணுறது, இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே நம்ம முகப்பருக்களை எளிமையாக குணப்படுத்திட முடியும். என்ன நேயர்களே, முகப்பருக்களை எப்படி குணப்படுத்துறது, முகப்பருக்கள் இருக்கும்பொழுது நம்ம கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மேலும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.